அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் கோயம்புத்தூருடைய அவுட்டர்ல இருக்கேன், அதாவது கொடிஷியாங்கிறதும் அவுட்டர் தான். ஸோ கொடிஷியாவுக்கு பக்கத்துல இருக்கேன். வெல், டாடா நெக்ஸோனுடைய இவி மேக்ஸ், என்னுடைய டீடைல் டிரைவ் ரிவ்யூ, கொச்சின் டிரைவ் ரிவ்யூ நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. பட் இன்னைக்கு அதே சேம் டாடா நெக்ஸோன் இவி மேக்ஸோட தான் நான் இருக்கேன். இது அதே சேம் எக்ஸட் பிளஸ் லக்ஸரி வேரியன்ட் தான். இன்னைக்கு எதுக்காக மறுபடியும் இந்த வண்டியோட இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெல், ப்ராப்பரா நம்ம வந்து டாடா நெக்ஸோன் உடைய இவி மேக்ஸ் லாங் ரேஞ்ச் டெஸ்ட் டிரைவ் நம்ம பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. பட் இதனுடைய ப்ராப்பர் ரேஞ்ச் வந்து இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ எஸ்ஆர்டி டாடா கோயம்புத்தூர் ஷோரூம் தான் இந்த வண்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எஸ்ஆர்டி டாடா கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல இருந்து சேலம் வரைக்கும் இந்த டாடா நெக்ஸோன் இவி மேக்ஸ் ஓட்டிட்டு போயிட்டு அதே சிங்கிள் சார்ஜ்ல ரீசார்ஜே பண்ணாம அதே சார்ஜ்ல திரும்பி கோயம்புத்தூர் வரைக்கும் வரப்போறோம். ஸோ இங்கிருந்து 160 கிலோமீட்டர் மற்றும் திரும்பவும் 160 கிலோமீட்டர், டோட்டலா 320 கிலோமீட்டர் இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ் சிங்கிள் சார்ஜ்ல ஓடுதாங்கிறத டெஸ்ட் பண்ண போறோம். டாடா மோட்டர்ஸ் ஆக்சுவலா கிளைம் பண்றது 437 கிலோமீட்டர் ஏஆர்ஏ கிளைம் சொல்றாங்க டாடா மோட்டர்ஸ். பட் ஆல்ரெடி என்னுடைய ரிவ்யூல நான் சொல்லியிருக்கேன், அந்த அளவுக்கு ரேஞ்ச் இல்லைனாலுமே 350 கிலோமீட்டராவது இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ் ஓடும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அட்லீஸ்ட் 320 கிலோமீட்டர் ஓடுனாலாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல், ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். மேலும் இந்த லாங் டிரைவ்ல இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு லக்ஸூரியஸான கம்ஃபர்டபுளான வெர்ஷனா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ எஸ், இப்போ போயிடுவோம். அதுக்கு முன்னால கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. எங்களுடைய சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல்ல மட்டும்தான் எல்லா கார்களுடைய எல்லா வேரியன்ட்ஸுடைய டீடைல் ரிவ்யூஸ் நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரேன். மேலும் உங்களுக்கு பிடித்த கார், உங்களுக்கு பிடித்த வேரியன்ட், அதனுடைய ரிவ்யூ வேணும்னாலுமே நீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். மேலும் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல எங்களை அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எஸ், ஷோர். ஸோ இப்போ போயிடுவோமா டிரைவ். இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸை வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஆர்டி டாடா கார் ஷோரூம். இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸுக்கு 40.5 kWh பேட்டரி பேக் வருது. அதோட மேட் பண்ணியிருக்கிற பவர்ஃபுல்லான மோட்டர் 143 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது மற்றும் 250 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே நார்மல் நெக்ஸான் இவி விட அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியை இன்னும் ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய டார்க்கர் இன்டென்சி டீல் பாடி கலர் இவி மேக்ஸுக்கு மட்டும்தான் வருது. இந்த இவி மேக்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வரக்கூடிய ஃபீச்சர் இந்த புதிய டிசைன் 16-inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ். ஆனால் இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 5-bolt யூனிட்ஸ், நார்மல் நெக்ஸான் இவிக்கு 4-bolt அலாய் வீல்ஸ் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இவி மேக்ஸை பொறுத்தவரை ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஆனால் பேக் சைட் டிசைனை பொறுத்தவரை நார்மல் நெக்ஸான் இவியை போல தான் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் ரியர் வைப்பர் ஸ்டாண்டர்ட். அதே போல ரூஃப் ரெயில்ஸும் ஷார்க்ஃபின் ஆண்டனாவும் ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்த லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் சன் ரூஃப் வருது. நார்மல் நெக்ஸான் இவியை விட இந்த இவி மேக்ஸ் அதிகமான ஃபீச்சர்ஸோட பெட்டர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸும் தருது. 7-inch ஹார்மான் டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் முன்ன போல ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலுமே இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இப்போ கூடுதல் ஃபீச்சர்ஸ் வருது. நெக்ஸான் இவி மேக்ஸோடைய ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது. ஏசிக்கு எக்கனாமி மோடும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் மற்றும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருது. புதுசாக வரக்கூடிய இந்த ஜுவல் டிசைன் சென்ட்ரல் ரோட்டரி நாப் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதுக்கு உள்ளேயே ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்குது மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ்க்காக. எஸ், இந்த வண்டிக்கு எக்கனாமி மோட், சிட்டி மோட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இவி மேக்ஸோடைய ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வருது. மேலும் மல்டி லெவல் ரீஜன் மோட்ஸும் இருக்குது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக. சென்டர் கன்சோல் டிசைனை சேஞ்ச் பண்ணதுனால இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் வசதியும் இருக்குது இவி மேக்ஸோடைய ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே. இந்த புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்தாலுமே ஓவரால் இன்டீரியர் டிசைன் அண்ட் லேஅவுட் முன்ன போல ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இவி மேக்ஸோடைய லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வரக்கூடிய மேலும் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ், கூடவே பெனிக்கி கேலிகோ லெதரட் அப்ஹோல்சரியும் வருது. ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே 8 ஹார்மான் ஸ்பீக்கர்ஸோட டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது. ஆனால் லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இன்டெகிரேட்டட் ஏர் பியூரிஃபயர் வருது. க்ரூஸ் கண்ட்ரோலும் ஒரு புதிய அடிஷன். முன்ன விட பெரிய பேட்டரி பேக்காக இருந்தாலுமே பேக் சீட் ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் வராத அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இவி மேக்ஸ். இந்த பக்கெட் ஸ்டைல் ரியர் சீட்ஸ் மேக்ஸிமம் கம்ஃபர்ட் தரதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் லெதரட் அப்ஹோல்சரி வருது. ஸோ ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் தருது பேக் சீட்லேயும். பேக் சீட்டோடைய ஓவரால் ஸ்பேஸ் முன்ன போல ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது.
ஆனால் இந்த பெரிய சைஸ் பேட்டரி பேக் வரதுனால பேக் சீட்டோடைய ஃப்ளோர் ஒரு 1.5 inch அதிகமாக இருக்குது ஹைட்டில். அதனால் முன்ன போல அண்டர் சைஸ் சப்போர்ட் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூமில் எந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸான் இவி மேக்ஸோடைய ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் லக்ஸுரி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் எலக்ட்ரோக்ரோமிக் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வருது. பட் ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வித்தியாசங்கள் இல்லை. ஸோ மக்களே, இந்த டிரைவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து சேலம் வந்து குத்து மதிப்பாக ஒரு 160 கிலோமீட்டர் வருது. ஸோ எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. திரும்பி வரதுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். மதியம் இப்போ 1:30 ஆகுது. எப்படியும் சாயந்தரம் தான் ஆகும் நம்ம வர்றதுக்கு. நீ இந்த மாதிரி போகும்போதே ஏதாவது சாப்பிட்டுட்டு அண்ட் இந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வண்டியோட இன்றைக்கி ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த டிரைவ். ஸோ எஸ்ஆர்டி டாடா கார் ஷோரூம்லேருந்து இங்கே கொடிசியா வரைக்கும் நான் ஓட்டிட்டு வந்தேன். எஸ்ஆர்டி டாடா கார் ஷோரூமில் நான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் 100% சார்ஜ் இருந்துச்சு. அந்த 100%க்கு 292 கிலோமீட்டர் ஓடும்னு காட்டுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 299 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டுது. இவ்வளோ தூரம் ஓடி வந்த பிறகும் 95% சார்ஜுக்கு குறைஞ்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓட்ட இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக சார்ஜ் நான் ரீகவர் பண்ணுவேன். ஆனாலும் இவ்வளோ தூரம் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டி சிக்னலில் மாட்டி வெயிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 299 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜ் இந்த ரேஞ்ச் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓட. ஸோ எஸ், இப்போது ஃபிங்கர்ஸ் கிராஸ், எவ்வளோ தூரம் ஓடுது இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ்ன்னு பார்ப்போம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக 320 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் டெஸ்ட் தான் இது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் ஸ்டில் போவோமா? எஸ். இப்போது நேரம் ஆல்மோஸ்ட் 1:50 ஆச்சு. இதுவரைக்கும் கொடிஷியாவிலிருந்து 27 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது எஸ்ஆர்டி டாடா ஷோரூம்லேருந்து கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர். இந்த டிரைவோடைய மெயின் எய்ம் மேக்ஸிமம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். அதுக்காக தான் இந்த வண்டியை இப்போ நான் க்ரூஸ் கண்ட்ரோலில் செட் பண்ணி நான் எக்கனாமி மோடில் மட்டும்தான் ஓட்ட போகிறேன். எஸ் மக்களே, இப்போது அவினாஷி கிட்ட சரவண பவனில் லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போது கிளம்புறதுலேருந்து 36 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த 36 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். 84% சார்ஜ் காட்டுது. மேலும் 286 கிலோமீட்டர் ஓடும், இன்னும் ஓடும்னு காட்டுது இந்த வண்டி. ஆக்சுவலாக ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் காட்டுது, பட் ஓட ஓட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக தான் போயிட்டுருக்கேன். க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். க்ரூஸ் கண்ட்ரோல் 71 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் செட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வண்டியினுடைய இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிவ்யூவிலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், மல்டிபிள் டிரைவ் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேஞ்சோடைய இண்டிகேஷனும் மாறுது. இப்போ எக்கனாமி மோடில் 286 கிலோமீட்டர் ஓடும்னு காட்டுது. அதே சமயம் ஸ்போர்ட்ஸ் மோடில் இன்னும் கம்மியாக தான் காட்டும். மேலும் சிட்டி மோடில் ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஆவரேஜான ரேஞ்ச் தான் காட்டும். ஸோ சிட்டி மோடில் ஓட்டி லாங் ரேஞ்ச் எடுக்கிறத விட எக்கனாமி மோடில் அதை விட அதிகமாகவே ரேஞ்ச் எடுக்கலாம். அதுதான் என்னுடைய வாய்ப்புகள் இருக்குது, டு பி ஃப்ராங்க். ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக எக்கனாமி மோட்லேயே ஓட்டிகிட்டு இருக்கேன். வெல், இந்த ஸ்பீடில் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகும், லேட்டாக தான் திரும்பி வருவோம். பட் 70 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி இல்லை. இட் இஸ் ஆக்சுவலி டீசெண்டான ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ யா, இதை தவிர பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கும் இருக்குது. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்க்கு 3 லெவல்ஸ் இருக்குது இந்த நெக்ஸான் இவி மேக்ஸை பொறுத்தவரை. அதை நான் ஆல்ரெடி என்னுடைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 3 லெவல்ஸில் வச்சுட்டிங்கன்னா 1-pedal டிரைவ் மோடு மாதிரி. நீங்கள் பிரேக் பெடலை அதிகம் யூஸ் பண்ண அவசியமே இருக்காது. ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுத்திங்கனாலே 1/4 ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி கொடுத்துரும். அதே சமயம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை சிங்கிள் லெவல்லையோ இல்லை செகண்ட் லெவல்லையோ வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி லெவல் கம்மியாகும், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எஃபெக்ட் கம்மியாகும். ஆனால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து டெஃபினெட்லி கொஞ்சம் லாங் டேர்மில் இந்த மாதிரி லாங் டிரைவ்ஸில் ஓட்டும்போது இந்த ஸ்லோப்ஸில் இறங்கும்போது ஏறும்போது இறங்கும்போது எல்லாமே நீங்கள் ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வீல்ஸ்லேருந்து வரக்கூடிய பிரேக்கிங் எஃபெக்டை ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எஃபெக்ட் மூலமாக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ ரேஞ்ச் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. யா, ஸோ ஆல் த வே போவோம். அடுத்த அப்டேட் 75% வரும்போது அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், சங்ககிரி தாண்டிட்டோம், சேலம் ஆல்மோஸ்ட் நோக்கி வந்துட்டோம். சேலம் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் என்பது தான் இருக்குது. பட் இப்போ ஆக்சுவல் சுச்சுவேஷன் அப்டேட் என்னென்னா, இப்போதைக்கு 136 கிலோமீட்டர் இந்த ட்ரிப் மீட்டர் காட்டுது. ஆனால் நான் வந்து கொடிஷியாவிலேருந்து தான் இந்த ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணேன். ஸோ கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி டாடா ஷோரூமுக்கும் ஸோ கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி டாடா ஷோரூம்லேருந்து கொடிஷியா 5 கிலோமீட்டர் தூரம். ஸோ கூடுதலாக 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 141 கிலோமீட்டர்
சரி 142 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து. அண்ட் இப்போது சார்ஜ் ரீதியாக அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 57% சார்ஜ் பாக்கி இருக்குது, 240 கிலோமீட்டர் ஓடும்னு இந்த வண்டி இப்போதைக்கு காட்டுது. ஆனால் கொஞ்சம் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி எனக்கு இப்போது செட்டின் ஆகுது. கொஞ்சம் வீடு போய் சேர முடியுமா, சார்ஜ் தீர்றதுக்கு முன்னாடி போய் சேர முடியுமான்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான், இந்த பேட்டரி இந்த மோட்டர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிறது பொதுவாகவே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் இப்போ 50% வரைக்கும் நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரி இருக்கும், 50%க்கு கீழே போயிடுச்சுன்னா டக்குன்னு அப்படியே சார்ஜ் சல்லுன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணுறேன்னா, இங்கே ஆல்மோஸ்ட் சேலம் கிட்ட வந்தாச்சு. ஸோ டெக்னிக்கலி சேலமுக்கு உள்ள வந்துட்டோம், சேலம் மாவட்டத்துக்குள்ளே அண்ட் சங்ககிரி தாண்டி உள்ள வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த டைமில் நான் வந்து யூடியூப் நடிச்சேன்னா ஓரளவுக்கு போய் சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ளே எப்பயுமே டிராஃபிக் இருக்கும், அதுவும் போய் சேர டைம் எப்படி இப்போ நான் யூடியூப் நடிச்சேன்னா 7 மணி ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு மினிமம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே டிராஃபிக்கு நான் வந்து டீல் பண்ணிட்டு போகிற அளவுக்காவது அட்லீஸ்ட் சார்ஜ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ யூடியூப் நடிக்கலாம்னு முடிவு பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்போ எவ்வளோ சார்ஜோட எவ்வளோ ஒரு மென்டல் கண்டிஷனோட போய் சேரணுங்கிறது பார்ப்போம். ஆனால் ஓகே, இது வந்து 240 கிலோமீட்டர் ஓடும்னு காட்டுது, அதனால் ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேலத்தில் யூடர்ன் எடுத்ததுக்கப்புறம் இப்போது மணி சரியாக 4:41. இப்போதைக்கு அப்டேட் என்னென்னா, சார்ஜ் இப்போது 50% கீழே இறங்கியிருக்கு. கோயம்புத்தூரில் எஸ்ஆர்டி ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 179 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிற 47% சார்ஜுக்கு இந்த வண்டி 200 கிலோமீட்டர் ஓடும்னு காட்டுது. என்னை கேட்டால் இது ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் சேஃப் சைடில் இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனாலேயே இப்போது இந்த வண்டியை க்ரூஸ் கண்ட்ரோல் 69 கிலோமீட்டர் பர் அவருக்கு செட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக எக்கனாமி மோடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோலில் ஓட்டிகிட்டு இருந்தாலுமே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஹைவேஸோடைய ஸ்லோப்ஸில் இறங்கி ஏறும்போது கண்டிப்பாக ரீஜன் எஃபெக்ட் இருக்குது. ஏசியும் எக்கனாமி மோடில் போட்டு யூஸ் பண்ணுறது பேட்டரி மற்றும் மோட்டரில் லோடு குறைக்குது. அதே சமயம் கேபினில் ஒரு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மணி இப்போது 5:45 மேலே ஆகிருச்சு. அண்ட் இப்போது அவினாஷிக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூருக்கு இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போது இந்த நெக்ஸான் இவி மேக்ஸோடைய அப்டேட் என்னென்னா, சார்ஜ் கரெக்டாக 25% வந்திருக்கு. இந்த சமயத்தில் வண்டி லோ பேட்டரி வார்னிங் காட்டுது. ஆனால் அப்படி இருந்தும் இந்த வண்டி 92 கிலோமீட்டர் இன்னும் ஓடும்னு காட்டுது. பட் லோ பேட்டரி வார்னிங் வந்தாலுமே நான் ஏசியை ஆஃப் பண்ண கிடையாது. அதே மாதிரி முன்ன போல க்ரூஸ் கண்ட்ரோலில் எக்கனாமி மோடில் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த லோ பேட்டரி வார்னிங் வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியில் ஸ்போர்ட்ஸ் மோட் எங்கேஜ் பண்ண முடியாது. ஸோ மக்களே, இப்போது மணி வந்து 6:30 ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு வழியாக. ஏன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டிங்கிறது நமக்கு வந்து ஒரு பிலோ 30% சார்ஜ் இறங்க இறங்கவே அந்த ஆங்ஸைட்டி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 15% தான் சார்ஜ் இருக்குது. எதிர்பார்த்ததை போலவே 30%க்கு கீழே இறங்கும் போது சார்ஜ் கொஞ்சம் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வண்டியை மதியானம் கொடிசியாவோட கிரவுண்ட்லேருந்து எடுத்ததுலேருந்து 272 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஷோரூம்லேருந்து கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 277 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி இது வரைக்குமே. இப்போ இந்த 15% பாக்கி சார்ஜ் இருக்கு, அதுக்கு வந்து ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் காட்டுது. 15%ல 50 கிலோமீட்டர் ஆக்சுவலாக ஓடுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் ஸ்டில் அந்த 50 கிலோமீட்டருக்கு பதிலாக ஒரு 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டீங்கனாலுமே இட்ஸ் டீசன்ட். 300 கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கு. 50 கிலோமீட்டர் ரொம்பவே ஆனஸ்டாக காட்டுச்சுனாலுமே டோட்டலாக 320 கிலோமீட்டர் வருது. ஸோ யா, ஒரு ரஃப்லி என்னை விட இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு மிக்ஸ்டட் கண்டிஷன்ஸில் ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 320 கிலோமீட்டர் வரலாம் ரியல் லைஃப் ரேஞ்சில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 277+50 அப்படின்னு ஒரு கணக்கு வருது. ஸோ ரஃப்லி 325 வச்சுக்கலாம் கணக்கு. பட் ஆக்சுவலாக ஷோரூம் போயிட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்கை டீல் பண்ணிட்டு போகணும். ஸோ டிராஃபிக்கில் ஓட்டாதப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். டிராஃபிக்கில் ஓட்டும் போதும் தான் இந்த சார்ஜ் உடைய டிப்ளீஷன் எப்படி இருக்குது, ஓவரால் எண்டிங்கில் சார்ஜ் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது ஷோரூமுக்கு. ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஓ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு ஒரு வழியாக எஸ்ஆர்டி டாடா கோயம்புத்தூர் ஷோரூம். இப்போ இந்த டெஸ்ட்னால என்ன தெரியுதுன்னா, கோயம்புத்தூர் டு சேலம் மற்றும் சேலம் டு கோயம்புத்தூர் ஒரே சார்ஜில் இந்த நெக்ஸான் இவி மேக்ஸால் பண்ண முடியும். இங்கே வந்ததுக்கு அப்புறமே இந்த வண்டி இன்னும் 10% சார்ஜ் காட்டுது, ஆனால் ஆக்சுவல் ரேஞ்ச் காட்ட மாட்டேங்குது. மேலும் இதுவரைக்கும் இந்த வண்டியை 290 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அண்ட் எஸ், 25% கீழே ஸ்போர்ட்ஸ் மோடை எங்கேஜ் பண்ண முடியாது. டாடா நெக்ஸான் இவி மேக்ஸோடைய ரியல் லைஃப் ரேஞ்ச் டெஸ்ட் ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி மோடில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோட நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ் 300 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக தரும் வித் ஏசி. அண்ட் இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 320 கிலோமீட்டர் கூடவே தரும். ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் ஒரு சேலம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரீங்க அப்படின்னா, ஸ்டெடியேட்டாக ஓட்டினீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக 320 கிலோமீட்டர் தாராளமாக ஒரு சிங்கிள் சார்ஜில் ஓட்டலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளாக தான் போயிட்டு வந்திருக்கோம், எந்த விதமான அசதியும் இல்லை, ஏசி போட்டுட்டு தான் கம்ப்ளீட்டாக ஓட்டியிருக்கோம். மேலும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் மெயின்டைன் பண்ணேன், 65-75 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு வரைக்கும் தான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணேன். க்ரூஸ் கண்ட்ரோல் மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு ரேஞ்ச் தந்திருக்கு இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ். இன்னும் கொஞ்சம் மிக்சட் கண்டிஷன்ஸில், எஸ்பெஷலி சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டிங்கன்னா இதை விட அதிகமாகவே ரேஞ்ச் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அதுக்காக கொடுத்துருக்காங்க. பல விதமான ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் செட்டப்ஸ் இருக்குது. லெவல் 3ல வச்சிங்கன்னா சிங்கிள் பெடல் டிரைவிங் மோட் மூலமாக இதை விட இன்னும் அதிகமான ரேஞ்சே நீங்கள் எடுக்கலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு மீடியம் ரேஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யூவி வேணும்னா இந்த டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ் உங்களுக்கான சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸட் ப்ளஸ் லக்ஸரி வேரியண்ட் உங்களுக்கு மேலும் கூடுதல் சேஃப்டி அண்ட் ப்ரீமியம் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸும் தருது. கூடவே வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி ஹாட் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.